Just color. White is wonder. MCR Wonder White Collection. Wonder White. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Erode கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இன்றைக்கு திமுக வந்து பணத்தை மட்டும் நம்பி இத்தனை அமைச்சர்களும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா 21 மாதமாக எந்த திட்டமும் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. வீதியிலேயே எல்லா ஓட்டர்ஸை வந்து எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு பணம் அதுன்னு கொடுத்து சாயங்காலம் வெளியே விட்டுறாங்க. இந்த பணத்தை அப்படியே காமிச்சு அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் பரபரப்பான பிரச்சாரத்திற்கிடையே நம்முடைய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் நிறைய இருக்கின்றன கேட்போம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த பிரச்சார காலம், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, எந்த அளவுக்கான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தலிலே அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இந்த மாவட்டத்தை தனியாக பிரித்தார். அதுக்கு பின்னால் புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னால் எடப்பாடி வந்த பின்னால் பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா, இங்கே ஊராட்சி கோட்டை கூட்டுக்குடிநீர் திட்டம் என்று இன்னும் 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது. அந்த திட்டத்தை எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி அறிவித்தார்கள். அப்போ நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அந்த திட்டத்துக்கு கையெழுத்திட்டு அரசாணையை வெளியிட்டோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், ஸ்மார்ட் சிட்டி, எங்களுடைய உள்ளாட்சித் துறையிலிருந்து ஸ்மார்ட் சிட்டி எடப்பாடி இருக்கும்போது தான் முதலமைச்சர் இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் பல முறை திமுக இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஈரோடு மாவட்டத்துக்கு எந்த திட்டமே அவங்க செய்யலை. இது ஒரு பாயிண்ட். அதே போல் இன்றைக்கு திமுக வந்து பணத்தை மட்டும் நம்பி இத்தனை அமைச்சர்களும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா 21 மாதமாக எந்த திட்டமும் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை, எதுவுமே இங்கே செய்யலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கி கடுமையான பாதிப்புகள் இருக்காங்க. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, விசைத்தறியாளர்களுக்கெல்லாம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 750 யூனிட் விலை இல்லாமல் கொடுத்தாங்க. இவங்க 1000 யூனிட் பண்ணுறன்னு சொன்னாங்க, பண்ணலை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லி நிறையா சொல்லிகிட்ருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். கண்டிப்பாக அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. களத்தை பொறுத்தவரையில் திமுக ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க. இங்கே அதிமுக நீங்கள் இரட்டை இலை வர்சஸ் கை சின்னம், அந்த போட்டி, மக்களின் உணர்வு எப்படி இருக்குது? உணர்வு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபீட்பேக்? ஈரோடு மாவட்டத்தை பார்த்திங்கன்னா எப்பவுமே இது அதிமுக கோட்டை, தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும். அம்மா வந்து பிரிஞ்சு சேவல் அப்படியே தலைவர் மறைந்த பின்னால் நிற்கும் போதும் கூட அதிகமான தொகுதி ஈரோடு தான் அம்மா கொடுத்தாங்க. அப்போ எப்பவுமே அதிமுக கோட்டை. எந்த காலத்துலேயும் 91 அம்மா வந்து ஃபஸ்ட் முதலமைச்சர் வரும்போது 5 அமைச்சர்கள் ஈரோடு கொடுத்தாங்க. ஆகவே ஈரோடு எப்பவுமே கோட்டை. அதாவது களத்தில் வந்து இன்றைக்கு ஒரு அமைச்சரும் கூட வீட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்டது கிடையாது. வீட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்டால் நான் இங்கே சகோதரிகள் இப்படி இப்படின்னு பிடிச்சிருவாங்க. இத்தனை அதிகம் மட்டும் எதுக்கு வந்து கேட்குறீங்க, எதுவுமே நீங்கள் செய்யலின்றாங்க. வீதியிலேயே எல்லா நம்ம ஓட்டர்ஸை வந்து எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே அடைச்சி வச்சிட்றாங்க. அவங்களுக்கு பணம் அதுன்னு கொடுத்து சாயங்காலம் வெளியே விட்டுறாங்க. இந்த பணத்தை அப்படியே காமிச்சு அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க இவங்க போய் அடைச்சி வைக்கிறவங்க கூட நாங்கள் போகிறாங்க, கூட்டு போகிறாங்க இருப்போம், ஆனால் ஓட்டு ரெட்டலை தான் போடணும்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு அந்தளவுக்கு திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். திமுக வந்து பணத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. களத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டலை சின்னம் வந்து ஈரோடு மக்கள் எப்பவுமே விரும்புகின்ற சின்னம். அதே போல் கை சின்னங்கிறது வந்து திமுக தான் இங்கே களத்தில் இருக்குது. காங்கிரஸ்காரன் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயுமே தட்டுப்படலை.
திமுக தான். திமுக ஏன்னா இன்றைக்கி முக ஸ்டாலின் எதுவுமே அவர் எந்த திட்டம் கொண்டு வரல, அமைச்சர்களும் உங்களுக்கு தெரியும் எதுவுமே செய்யலை. முழுமையாக அவங்க வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லா பக்கமும் அப்படியே கொள்ளையடிச்சு கொண்டு வந்து இது இங்கே வந்து மக்களுக்கு வந்து பணத்தை வச்சு விலைக்கு வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இல்லை, கண்டிப்பாக ரெட்டலாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பிரகாசமாக இருக்குது. அதே போல் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவர் இருக்கும்போது எளிதாக அணுகலாம் என்று சொன்ன எல்லோரும் சொல்கிறாங்க. அதே போல் எங்களது வேட்பாளர் தென்னரசு அவர்கள் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய எங்கே போனாலும் வேட்பாளர் கூட்டமாக இந்த ரோடு நான் தான் போட்டேன், இந்த பில்டிங் நான் தான் பண்ணி கொடுத்தேன், இப்படி ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்லேயே போகிறார், டூ வீலர்லேயே போகிறார், எல்லா பக்கம் சந்திக்கிறாரு. கலாச சங்க அதாவது சுமை தூக்கம் சங்கத்துடைய தலைவராக இருக்கார், எளிமையான வேட்பாளர். இதெல்லாம் எங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. கண்டிப்பாக இரட்டலை வேலும் எடப்பாடியாக இருக்காங்க, இந்த ஓட்டு போடுவாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.